ஆயாள் இன்னும் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எல்லாருமே விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலான்ட்டு தான் யோசிச்சுட்ருப்போம். விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியத்தில் கொழக்கட்டையும் ஒன்றும் முக்கியமான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி வாங்க எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோல்டு இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 கப் அரிசி மாவு இருந்தால் போதும், 5 வகையான கொழக்கட்டை நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாவுன்னே தனியாக விற்கிது இப்போலாம். கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு இல்லை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எது இருந்தாலும் ஓகே, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஈஸியான கொழுக்கட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், இல்லைன்னா கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துடணும். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வரணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மாவு சேருங்க. அப்போனா தான் வந்து அந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மாவை அப்படியே போட்டுட்டு உப்புமாக்கு எப்படி கிளறுவீங்களோ அதே மாதிரி கிளறிட்டே வாங்க. இந்த லெவலுக்கு வந்து வெந்து வந்து தண்ணியெல்லாம் வத்தி வரணும். அப்படியே பார்க்குறதுக்கு உப்புமா ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சுக்கிறலாம். இந்த உப்பு கொழுக்கட்டை ஆறுற வரைக்கும் நம்ம அந்த கேப்பில் வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 2nd வந்து நம்ம வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது பிடி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு 2 கப் தண்ணி விட்டு இப்போ ஏலக்காய் வந்து 2 இடிச்சு போட்டுக்கோங்க. 1/4 கப் தேங்காய் திருவல் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு உங்ககிட்ட எது இருந்தாலும் அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளம் கரையிற அளவுக்கு போனா போதும். நமக்கு வந்து இந்த பதம் பாகு அதெல்லாம் தேவை கிடையாது. வெள்ளம் கரைஞ்சா போதும். இப்போ இதுவும் அதே தான். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் கொழுக்கட்டை மாவு நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே ஸ்டவ்வை மட்டும் சிம்ல வச்சுட்டு கிளறிட்டே வரணும். நல்லா வந்து தண்ணியெல்லாம் வத்தி வெந்து வரணும். ஃபைனலாக நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம். அதே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ 2 கொழுக்கட்டை மாவும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கிறலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி பிடிச்சிக்கிறலாம். குட்டி குட்டியாக பால் சைஸ்லேயே நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிறலாம். இல்லைனா பிடி கொழுக்கட்டைக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறலாம். இந்த கொழுக்கட்டை மாவோட ஒரு வந்து மோதகம் மாதிரி ஒரு சைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க பிளாஸ்டிக்கில். அதில் வந்து நாங்கள் வந்து அந்த சைஸ்லேயே நாங்கள் வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ஈஸியான மெத்தட்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் திருவலை. அதுக்கப்புறம் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருந்துருக்கிறேன். அந்த வெல்லத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கிறலாம். வெல்லமும் தேங்காவே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நெய்யிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெல்லத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி தண்ணியாக வரும். அதெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்து இறுக்கமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். பூரண கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுக்கிறலாம்.
இப்போ கொழக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கப்பு கொழக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொழக்கட்டை மாவை வந்து கொழக்கட்டை பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொழக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா இடியாப்ப மாவுக்கு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எதுனாச்சும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மோதக சைஸுக்கு உள்ள இதில் வந்து நல்லா கொஞ்சோண்டு மாவை எடுத்துகிட்டு உள்ளே வச்சு நல்லா சுற்றி வந்து சேப் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் அந்த மாதிரி கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொழக்கட்டை மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அந்த சேஃபுக்கு அப்படியே வந்துடும். அதை அப்படியே கையில் நைஸாக எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா அந்த இதில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சைஸ்லேயே ஒன்று நம்ம பண்ணிக்கிறலாம். இது மோமோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த சைஸு. இதில் நம்ம கொழக்கட்டை மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து தின்னாக எடுத்துக்கோங்க. அதில் வச்சுட்டு அந்த சேஃபுக்கு நல்லா வந்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி இந்த சைடும் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சுக்கிறலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க போதும். இதே நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சேஃபுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா, சூப்பராக அந்த சைஸுக்கு அப்படியே வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு இதே வச்சுருங்க. இதே மாதிரி இன்னும் நம்ம ரெண்டு மூணு செஞ்சுக்கலாம். அதுக்காக நமக்கு என்னென்ன சைஸ்லலாம் வேணுமோ அந்தந்த சைஸுக்கெலாம் நம்ம வந்து பூர்ண கொழக்கட்டையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவுக்கு எனக்கு இவ்வளோதான் பீஸ் வந்தது. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. ஒரு 7 மினிட்ஸ் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக பூர்ண கொழுக்கட்டையே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச மூணு வகையான கொழுக்கட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இது கூடவே நீங்கள் வந்து சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் செஞ்சுக்கோங்க. பொரியாவல் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூர்ண கொழக்கட்டையை இப்போ கட் பண்ணி பாருங்கள். நடுவில் உள்ள ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ அழகாக வந்து உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.